ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். பவானி நினைவில் இருக்கீங்களா? ஆமாம், ஓகே எப்பவும் பவானி நினைவு தான். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு சொல்லுங்கள் சிஸ்டர். 8/8/2024 முரளியை பார்ப்போம். பாபா சொல்லாங்க, பாபா தான் தந்தையாகவும் ஆசிரியராகவும் அப்புறம் சத்குருவாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூன்று சொற்களையும் நினைவு வச்சுட்டாலே நம்ம அநேக விசேஷங்கள், அதாவது சிறந்த குணங்களே நம்மளுக்கு தானாவே வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கேள்வி என்னன்னா, எந்த குழந்தைகளின் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பாகுது அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு பதில், யார் சேவையில் தங்களின் ஒவ்வொரு அடியிலும் முன்னேற்றத்தை வைத்து சென்று கொண்டே இருக்கிறாங்களோ அவர்கள்தான் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பாங்க. பாபாவின் சேவையில் அடியெடுத்து வைக்க அடியெடுத்து வைக்கலன்னா எப்படி சேமிப்பாகும் அப்படின்னு கேக்குறாங்க. சேவை தான் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை கொடுக்குது. இதன் மூலம் தான் பல கோடிக்கு நம்ம அதிபதியாகிறோம். இன்னொரு கேள்வியும் இன்னைக்கு கேக்குறாங்க, எந்த ஒரு ரகசியத்தை அறிந்திருக்கும் காரணத்தால் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் கல்யாணக்காரி, அதாவது நன்மை செய்யறவங்களா மாறுறீங்க அப்படின்னு. பாபா குழந்தைகளாகிய நமக்கு இந்த ரகசியத்தை எப்படின்னு புரிய வைக்கிறாருனா, அதாவது அனைவருக்கும் இது ஒன்றுதான் புகலிடம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாபா நினைப்புல வந்தாதான், அதுதான் கடைசி, எல்லாரும் வந்தாகணும், இங்க அனைவரும் கண்டிப்பா வரணும், இது மிகவும் ஆழமான ரகசியம். இந்த ரகசியத்தை அறிந்துள்ள குழந்தைகள் தான் அனைவருக்கும் கல்யாணக்காரியா இருக்கிறாங்க. அப்புறம் ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகள் ஒவ்வொருவரும் அறிஞ்சிருக்காங்க என்னன்னா, அதாவது நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறாரு பாபா, ஆசிரியராகவும் மற்றும் சத்குருவாகவும் இருக்கிறாரு. குழந்தைகள் அறிந்திருந்தும் கூட அடிக்கடி மறந்து போறாங்க. ஒரு இடத்துல இருக்கிறாங்க பாபா நினைப்புல அமர்ந்திருக்கிறாங்கன்னா கூட மறந்துடுறாங்க. ஆனா உலகத்தினோருக்கு முற்றிலும் அறியாதவங்களா புரிஞ்சுக்காதவங்களா இருக்கிறாங்க. பாபா பத்தி தெரிஞ்சவங்களே நினைக்க மறந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூன்று சொற்கள் மட்டுமே நினைவில் இருந்தாலே சேவை செய்ய முடியும். அதாவது கண்காட்சி அல்லது மியூசியத்துக்கு அநேகர் வர்றாங்க. அப்போ வீட்டுல உற்றார் உறவினர்களும் அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர்றவங்களுக்கு நம்ம பாபாவை பத்தி சொல்லி புரிய வைக்கணும். பாபா சொல்றாங்க, யாராவது வந்தாங்கன்னா புரிய வைக்கணும், வீட்டுக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு நீங்க புரிய வைங்க, யார் பகவான் சொல்லப்படுறாரோ அவர் தான் தந்தையா இருக்காரு. ஏன்னா நம்ம கடவுள் கடவுள்னே சொல்லி பழகிட்டோம். பக்தியிலேயே சரி, பாபா இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லா நம்ம கடவுள் தான், இறைவன் தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அவர் தான் இப்போ உங்களுக்கு அப்பாவா இருக்காரு, டீச்சரா இருக்காரு, சத்குருவா இருக்காருன்னு சொல்லி புரிய வைங்க. இந்த நினைவு இருந்தாலே சரிதான், வேற யாருடைய நினைவுமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா வேற யாரையுமே அவர் தான் அப்பா, அவர் தான் டீச்சர், அவர் தான் சத்குருன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ சுலபமான விஷயம், ஆனா சிலருக்கு அப்படிப்பட்ட கல்புத்தி இருக்கு. இந்த மூணு வார்த்தைகள் கூட புத்தியில தாரணை ஆகுறதே இல்லை, மறந்து போயிடுறாங்க. பாபா நம்மை மனிதரில் இருந்து தேவதையாக்குறாரு. ஏன்னா எல்லையற்ற தந்தை இல்லையா, எல்லையற்ற தந்தையினாலே நிச்சயமாக எப்படி கொடுப்பாரு, எல்லையற்ற ஆஸ்தி தான் கொடுப்பாரு. அப்ப நம்ம அப்பா எல்லைக்குட்பட்ட அப்பா என்ன பண்ணுவாரு, இந்த சரீரத்தோட அப்பா இந்த தேகத்துக்கு தேவையான வசதிகள், வீடு வாசல் அப்படிதான் கொடுப்பாரு. ஆனா எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா, ஆத்மாவுக்குனே அப்பா, ஆத்மாவுக்கான ஆஸ்தி தானே கொடுப்பாரு. அப்ப எல்லையற்ற ஆஸ்தி யார்கிட்ட இருக்கு, தேவதைகள் கிட்டதான் இருக்கு. இவ்வளோ மட்டுமே நினைவு செஞ்சா கூட வீட்டுல நிறைய சேவை செய்ய முடியும். அதாவது நிறைய விஷயங்கள் நினைக்கலன்னா கூட இதை மட்டும் நினைங்க, எல்லையற்ற அப்பா கிடைச்சிட்டாரு, அப்ப எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கறாருன்னு நினைச்சாலே வீட்டுல என்ன பண்ணலாம், நிறைய சேவை செய்யலாம். ஆனா இத கூட மறந்து போயிடுறாங்க. அதனால யாருக்குமே இந்த ஞானத்தை சொல்ல முடியல, அடிக்கடி மறந்துடுறாங்க. ஏன்னா முழு கல்பத்தையுமே மறந்து போயிடுறாங்க. இப்ப அப்பா வந்து புரிய வைக்கிறாரு. உண்மையில இந்த ஞானம் ரொம்ப எளிமையானது, நினைவு யாத்திரையில தான் முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. பாபா நம்முடைய தந்தையா இருக்காரு, நமக்கு கல்வி கற்பிக்கிறாரு, பவித்திரமாக்குறாரு. ஏன்னா அவர் தான் பதீத்த பாவனர்.
அனைவருக்குமே போய் இதை சொல்லுங்க. அதாவது என்னை நினைவு செய்யுங்க என்பதை மட்டும்தான் அப்பா சொல்றாரு. தந்தையினுடைய சேவையில சிறிதும் அடியெடுத்து வைக்கலனா பிறகு பல மடங்கு வருமானத்தை எப்படி அடைய முடியும்? பல கோடிக்கு அதிபதியாகவோ சேவையின் மூலம் பல கோடிக்கு அதிபதியாக சேவையின் மூலம்தான் பார்க்க முடியும். அதாவது தந்தை தான் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை கொடுக்கிறாரு. சேவைக்காக குழந்தைகள் எங்கிருந்தோ ஓடி ஓடி வர்றாங்க. அப்படி இருக்கிறப்போ ஏன்னா முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக பல கோடி அப்பதான் நிறைய வருமானங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். இது புத்தியில் இருந்தாலே முதலில் நம்ம என்ன செய்றாங்கன்னா, நம்ம வந்து முதல்ல சூத்திரரா இருக்கிறோம், அப்புறம் பிராமணர்களாகணும். பிராமணராகவே ஆகலைன்னா அப்புறம் எப்படி நம்ம வருமானம் அடைய முடியும், சேமிப்பு கணக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்காங்க. சேவை வேண்டும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சேவையில் செய்து உத்வேகம் வரட்டும் அப்படின்னு தான் பாபாவும் டெய்லி நம்மளுக்கு வந்து சேவையை பத்தி முக்கியத்துவத்தை நம்மளுக்கு பாபா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை மட்டும் உலகத்தினருக்கு வேறு யாரும் இந்த விஷயத்தை மட்டும் யாருமே உலகத்தில் உள்ளவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த தந்தை அனைவருக்கும் தந்தையாகவும் இருக்கிறாங்க. தந்தை பற்றி யாருக்கும் தெரியாததுனாலதான் காட் ஃபாதர் அப்படின்னு மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அசிரேதியாக உள்ளார். அப்போ அதே யாருக்கும் புத்தியில இல்லை. இப்போதைக்கு மாணவர் புத்தியில இப்போதே ஆசிரியர் நினைவு இருக்கும். எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ்னா டீச்சர் நினைப்பாங்க. யார் முழுமையாக படிப்பதில்லையோ அவங்க வந்து படிக்காதவங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால குறை ஒன்று இல்லை. இப்போ அப்படி மட்டும் சொல்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் எதையும் படிக்காதவர்களாக இருந்தாலும், புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்தா கூட, என்ன நாம் சகோதர சகோதரர்கள் அப்படின்னு மட்டும் நினைக்கணும் எல்லா ஆத்மாக்களையும் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய தந்தை எல்லையற்ற தந்தை. பாபா வருவதே ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்கதான் வர்றாரு. பிரம்மா மூலம் செய்றாரு. ஆனால் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஈஸ்வரன் ஒருபோதும் வந்திருக்கவில்லை என்றால் அவரை அழைப்பது ஏன்? அப்ப நம்ம கூப்பிடுறோம்ல, ஓ காட் வாங்க, லிபரேட்டர் வாங்க, பதித்தமானவரே எங்களை பாவனமாக்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் கூப்பிடுறோம். அப்போ அவர் எங்கேயோ இருந்து வரதானே செய்கிறாரு நம்மளுக்காக. பிறகு சாஸ்திரங்கள் எதுக்கு படிக்கிறாங்க? தீர்த்த ஸ்தலங்களுக்கு ஏன் போறாங்க? அங்கே என்னதான் இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பதித்த பாவனர் ஈஸ்வரன் இருக்கிறார் என்றால் கங்கை ஸ்நானம் முதலியவை எதுக்கு செய்கிறாங்க? சொர்க்கத்துக்கு யாராவது எப்படி போக முடியும்? ஜென்மம் இங்கேதான் எடுக்க வேண்டும். அப்போ நம்ம பாபாவை நினைக்கலன்னா இங்கேதான் திருப்பியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புது உலகம் மற்றும் பழைய உலகத்திற்கு இடையில வேறுபாடு உள்ளது. அது என்னன்னா, இந்த உலகத்தை அந்த சத்தியுகத்தை என்ன சொல்றன்னா பதித்தமான உலகம். இப்போது கலியுகமா இருக்குது. மனிதர்கள் முற்றிலும் கல்பத்தில் முற்றிலும் கல்புத்தியாக இருக்கிறாங்க. எங்காவது கொஞ்சம் சுகம் பார்த்தாலே உடனே சொர்க்கம் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. இத பாபா தான் வந்து புரிய வைக்கிறாரு. பாபா நிந்தனை எதுவும் செய்யவில்லை. அவர் வந்து போதனை தான் தர்றாரு. நல்ல வழி ஏதோ ஸ்ரீமத் ஏதோ அதை மட்டும்தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அனைவருக்கும் சத்கதியும் தர்றாரு. பகவான் தந்தையாகவும் இருக்கிறாங்க. தந்தையிடம் இருந்து நிச்சயமாக ஏதாவது கிடைக்கும்ல. பாபா என்ற சொல்லும் அப்படிப்பட்டதுதான். அவரிடம் இருந்து ஆஸ்தி நறுமணம் நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும். மேலே எவ்வளவுதான் சித்தப்பா பெரியப்பா மாமா அப்படி எல்லாம் சொந்தங்களும் இருந்தாலும் அவங்க வந்து நம்மளுக்கு ஆஸ்தி தரப்போறது கிடையாது. பாபா சொல்றாரு, எவ்வளவுதான் பெரியப்பா சித்தப்பா மாமா யாரா இருந்தாலும், அவங்க எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும், அவங்க வந்து சொத்து எல்லாம் நமக்கு ஆஸ்தி எழுதி வைக்க போறது இல்ல. அப்பா அப்படின்னா மட்டும்தான் அப்பா கிட்ட இருந்து சொத்து கிடைக்கும் குழந்தைக்கு. அப்ப உள்முகமாக இருந்து இதெல்லாம் சிந்தனை பண்ணுங்க. பாபா சரியாதானே சொல்றாரு, குரு கிட்ட எந்த சொத்தும் இருக்காது.
அவர்களோ வீடு வாசலை விட்டுட்டு வந்து என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் துறந்துட்டு வந்து இருக்காங்க. நீங்கள் விகாரங்களை, அவங்க வீடு வாசலை விட்டுட்டு வராங்க, ஆனா நீங்க விகாரங்களை சந்நியாசம் பண்றீங்க. புது உலகத்துக்கு செல்வது எவ்வளோ சுலபம், நாம் பழைய உலகத்தை, தமோ பிரதான உலகத்தை சந்நியாசம் பண்றோம். சத்தியுகம் தான் புதிய உலகம், இதையும் தெரிஞ்சிருக்கீங்க. புது உலகம் நிச்சயமா இருந்தது, அனைவருமே பாடுறாங்க புது உலகம் தான் சொர்க்கம்னு சொல்லப்படுது. ஆனா அந்த மனிதர்கள் வெறுமனே சொல்றாங்க சொர்க்கம் இருந்தது சொர்க்கம் இருந்ததுன்னு. ஆனா உண்மையாவே அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்லல. அதனால நம்ம குழந்தைகள் நம்ம தான் இதை புரிஞ்சிருக்கோம். அப்ப இதை மட்டுமே சிந்தனை பண்ணுங்க. பாபா இன்னைக்கு ஃபுல்லா என்ன சொல்றாரு, அப்பா தான் தந்தையா இருக்காரு, டீச்சரா இருக்காரு, சத்குருவா இருக்காரு, இதெல்லாம் அடிக்கடி நினைவு பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்ப அவர் தான் என்ன பண்றாரு, அனைவரையுமே இங்க இருந்து அழைச்சிட்டு போறாரு. ரெண்டு வார்த்தை தான், மன்மனா பவ. அப்ப இதுல அனைத்துமே வந்துடும், ஆனா இதையும் மறந்து போயிடுறாங்க. புத்தியில என்னென்ன நினைவு இருக்குன்னே, என்னென்ன நினைவு இருக்குது தெரியவே இல்லை. இல்லைனா தினமும் எழுதி கொடுங்க, இவ்வளோ நேரம் நான் என்ன மனநிலையில இருந்தேன். இப்ப முரளி கேக்குறாங்க பாபா வீட்டுக்கு வராங்கன்னா உள்ள எதுவுமே போறது இல்ல, அப்ப இவ்வளவு நேரம் நான் என்ன மனநிலையில இருந்தேன். தந்தை ஆசிரியர் மற்றும் சத்குருவுக்கு முன்னால இருக்கோம்னா அவரை தானே நினைக்கணும். இப்ப மாணவர்கள் ஆசிரியருக்கு முன்னால இருக்காங்க ஸ்கூல்லனா, வேற ஏதாவது நினைவுல இருந்தா சொல்லி கொடுற பாடம் உள்ள போகுமா? அப்ப மாணவருக்கு ஆசிரியர் தான் நினைவுக்கு வருவாரு. ஆனா இங்க மாயா என்ன பண்ணுது, முற்றிலுமே உங்களுடைய தலைய திருப்பி வச்சிடுது. புரியவே மாட்டுது உங்களுக்கு, முழு ராஜ்ய பாக்கியத்தையே உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணிடுது, அபகரிச்சிடுது. ஆனா அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. வந்ததோ ஆஸ்தி அடையிறதுக்காக, ஆனா அப்பா கிட்ட இருந்து எதுவுமே கிடைக்கிறது இல்ல. சொர்க்கத்துக்கு போறாங்க, ஆனா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. வந்தீர்கள் ஆனா படிக்கல, பிறகு சொர்க்கத்துக்கோ செல்வார்கள் இல்லையா? இங்கோ இருக்காங்க, புரிஞ்சிருக்காங்க சொர்க்கத்திற்கு போகணும்னு. அது படிப்பு இல்லை அப்படிங்க. படிச்சா நம்மள நிறைய ஆசையோடு நம்ம போகலாம், கொஞ்சம் கேட்டாலும் அதனுடைய பலன் கண்டிப்பா கிடைக்கும். படிப்புல பெரிய பதவி கிடைக்கிறது. பாபாவிடம் இருந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி பெற வேண்டும்னா புருஷார்த்தம் செய்யணும், அதாவது பாபாவின் நினைவுல இருக்கணும். படிப்பு நினைவு இருந்தால் 84 பிறவிகளின் சக்கரமும் நினைவு வந்துடும், நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். இங்கே அமர்வதால் அனைத்தும் நினைவு வர வேண்டும். ஆனால் இது கூட நினைவு வருவது இல்லையா பிள்ளைங்களுக்கு? நினைவு வந்தால் யாருக்காவது சொல்வாங்க தானே? அப்போ சித்திரங்களோ அனைவரிடமும் இருக்குது. சிவனுடைய சித்திரம் வைத்து நீங்கள் யாருக்காவது சொல்வீர்களானால் ஒருபோதும் கோபப்பட மாட்டாங்க. அதாவது நம்ம இந்த சிவன் எல்லையற்ற தந்தை அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு புரிய வைக்கலாம். உங்களுக்கு அப்போ அவரோட நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் பற்றியும் சொல்லலாம். அது போன்ற அப்போ தவறான சித்திரம் இருக்க முடியாது, சிவனை பகவான் என்று நிச்சயம் சொல்வாங்க. எல்லாருக்குமே கேட்டோன்னே சொல்லுவாங்க, ஆமா சிவன் வந்து அவரு தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. பகவான் நிராகாரமாகவே இருக்கிறாரு, அவர் தந்தை என சொல்லப்படுகிறார், அவர் கல்வியும் கற்பிக்கிறார். ஆத்மாவாகிய நீங்கள் போதனை பெறுகிறீர்கள், ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறது, ஆசிரியராகவும் ஆத்மாதான் ஆகிறது. பாபாவும் இந்த ரதத்தில் வந்து படிப்பு சொல்லித் தருகிறார், சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கிறாரு. அங்கே கலியுகத்தின் பெயர் அடையாளமும் இருக்காது. மனிதர்கள் எங்கிருந்து வருவாங்க? அப்போ சேவாதாரி குழந்தைகளுக்கு நாள் முழுவதும் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். சேவை இல்லை என்றால் புரிய வைக்கவும் முடியாது, புத்தி வேலை செய்யாது. அப்படின்னா புத்தியற்றவர்கள் அமர்ந்திருப்பது போல இருக்கும். தந்தையை புரிந்து கொள்ள முடிவதில்லை. பதித்த பாவனராகிய பாபா நினைவு செய்வதன் மூலம் நம்ம வந்து ஆசைக்கு நம்மளுக்கு கிடைக்குது. நினைவு செய்து செய்து இறந்து விட்டால் தந்தையின் அனைத்து ஆசைகளும் கிடைத்துவிடும். எல்லையற்ற தந்தை ஆசை, ஆசை வந்து சொர்க்கமாகும். குழந்தைகளிடம் பேஜ் இருக்குது. வீட்டில் உள்ள உறவினர்களோ அநேகர் வர்றாங்க வீட்டுக்கு. யாரேனும் இறந்தால் கூட நிறைய பேர் வர்றாங்க, அவர்களுக்கு கூட நீங்க நல்ல சேவை செய்ய முடியும்.
சிவபாபாவின் சித்திரம் மிக நன்றாக இருக்குது. பெரியதாகவே நம்ம அந்த சிவபாபாவின் படத்தை வைக்கணும். இதில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதாவது பிரம்மா, இவர் பிரம்மா என்று சொல்ல அவர் வந்து பிரம்மான்னு சொல்ல மாட்டாங்க. அதான் பிரபா வந்து இவர் வந்து குப்தமாக இருக்கிறாங்க. நீங்கள் குப்தமாகவும் புரிய வைக்க முடியும். பாபா சொல்றாங்க சிவனுடைய சித்திரத்தை மட்டும் வையுங்க, மற்ற அனைத்து ஏன்னா எல்லா சித்திரங்களும் பட விளக்கம், பாபா வீட்டுல இருக்க எல்லா பட விளக்கத்தையும் சொன்னாதான் புரியும். அப்ப இந்த பிரம்ம பாபாவெல்லாம் வச்சா யாரு அப்படின்னு கேட்பாங்க. அதனால வெறும் சிவன் சித்திரம் மட்டும் வச்சு இந்த சிவத்தந்தை தான் நமக்கு தந்தையா இருக்காரு, ஆசிரியரா இருக்காரு, குருவா இருக்காரு, அவர் புது உலகத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக வராரு, அதுவும் இந்த சங்கம யுகத்துல வராரு இப்படின்னு புரிய வைங்க. இந்த ஞானம் முதல்ல உங்களுக்கு இருக்கா சொல்லுங்க. சிவ தந்தையை நினைவு செய்யுங்க, வேற யாரையும் நினைவு செய்யாதீங்கன்னு அவங்களுக்கு மத்தவங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா சிவ தந்தை தான் பதித்த பாவனர். அவர் சொல்றாரு, என்ன நினைவு செஞ்சீங்கன்னா நீங்க என்ன வந்து சந்திப்பீங்க. அப்ப லக்ஷ்மி நாராயணர் கூட இந்த ஞானத்தினாலதான் இது போல ஆனாங்க. சிவ தந்தை நிராகார, அவர் எப்படி வர முடியும்னு உலகத்துல கேட்பாங்க. அவரே ஜோதி ஒளி புள்ளி வடிவமானவர், அவர் எப்படி வருவாருன்னு கேக்குறாங்க. அட, நீங்க கூட ஆத்மாக்கள் ஒளி புள்ளி நிராகாரர் தானே. அப்ப ஆத்மா எப்படி இந்த உலகத்துக்கு வருது, அப்ப எப்படி நடிப்பு நடிக்குது? மேலிருந்து வருது, இங்க உலகத்துல சரீரத்தை எடுத்து நடிக்குது. அப்ப அதே போல தந்தை கூட வராரு, ஆனா காலமாட்டு மேல வருவாரா? வரமாட்டாரு. எப்படி பேசுவாரு? அவரு சாதாரண வயோதிகரனுடைய சரீரத்துல வராது. அதுவும் இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு நல்ல நல்ல யுக்திகளை பயன்படுத்தணும். நீங்க பக்தி செய்யறது இல்லையான்னு யாராவது நம்மளை கேக்குறாங்கன்னா, நாங்க ஏன் பண்றது இல்ல, நாங்க பக்தி பண்றோம், நாங்க பக்தி பண்ணிட்டு தான் இருக்கோம்னு நீங்க சொல்லணும். அப்ப யார் மேலயும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது. இல்லறத்துல இருந்துகிட்டே நீங்க தூய்மையாக மட்டும் இருங்க. நீங்க சொல்றீங்க பாபா சேவையே கிடைக்க மாட்டேது பாபான்னு சொல்றீங்க. அட, சேவை எவ்வளோ இருக்கு. கங்கை நதிக்கரையில போய் உக்காந்துக்கோங்க, கேளுங்க. இந்த தண்ணீர்ல குளிச்சா என்ன ஆகும், நம்ம தூய்மை ஆயிடுவோமா, நம்ம ஆத்மா செஞ்ச பாவம் எல்லாம் போயிடுமான்னு கேளுங்க. நீங்களே பகவான அழைக்கிறீங்க, அப்ப பதித்த பாவனா வாருங்கள் நீங்க கூப்பிடுறீங்கல்ல, அப்ப அவர் வந்து பாவனமாக்குவாரா இல்ல இந்த நதிகள் பாவனமாக்குதா? அப்ப இந்த மாதிரி நிறைய நதி இருக்கு, அப்ப தண்ணீர்ல குளிச்சா எல்லா பாவமும் போயிடுமா, அது நம்மள தூய்மையாக்கிடுமா அப்படின்னு கேளுங்க. அதனால தூய்மை ஆக்குறதுக்கு யாரு வர வேண்டி இருக்கு, அப்பாதான் வர வேண்டி இருக்கு. அவர் எப்ப வராரு, சங்கம யுகத்துல வராரு, இப்படிலாம் யுக்தியோட சொல்லி புரிய வைங்க. சத்தியுகத்துல பதித்தர்கள் யாருமே கிடையாது. அதாவது புது உலகம் இப்போது பழையதான உலகமா இருக்குது. சங்கம யுகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது, அது குழந்தைங்க மட்டும்தான் தெரிஞ்சிருக்கோம், வேறு யாருமே புரிஞ்சுக்கல. பாபாவோ அநேக விதமான சேவைக்கான யுக்திகளை புரிய வைக்கிறாரு. புத்தியற்றலாக ஆயிருந்தீங்க, அமர்ந்திருந்தாலும் கூட புறாக்கள் உள்ளன. அமர்நாத்ல நிறைய புறாக்கள் இருக்கு. அமர்நாத்ல புறாக்கள் நிறைய இருக்குது. அந்த புறாக்கள் வந்து செய்தியா கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. பரமாத்மாவின் செய்தியை மேல இருந்து புறாக்கள் கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. இதனால இதன் காலில் எழுதி கட்டிவிட்டாலே அது பகவான்கிட்ட போய் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில சொல்றாங்க. அது அது வந்து அதற்கு சுலபமாக தானியங்கள் கிடைத்தாலும் அது அங்க போயிடும். அலைஞ்சிட்டே எங்க தானியம் கிடைக்கும் அங்க போய் அந்த புறாக்கள் அடைஞ்சுக்கணும். உங்களுக்கு இங்கே தானியம் கிடைக்கிறது, அதாவது நம்மளுக்கு சொல்றாங்க பாபா, உங்களுடைய புத்தியில் உள்ளது உலகத்தின் ராஜ பதவி அது இங்கே கிடைக்கிறது. பிறகு அவர்கள் நினைக்கிறார்கள் தானியம் இங்கே கிடைக்கிறது, பிறகு இழந்து பிறகு இழந்து விடுகின்றனர். அப்புறம் இங்கே நீங்கள் சைத்தன்யமாகவும் உங்களுக்கு அழிவற்ற ஞானம் ஞான ரத்தினங்களும் இங்க தானியமா கிடைக்குதுன்னு பாபா சொல்றாங்க. சாஸ்திரங்களில் உள்ளது அதாவது குருவிகள் வந்து கடலையே குடிச்சிட்டு அப்படின்ட்டு அநேக கதைகள் அப்படி எழுதுறாங்க. மனிதர்கள் சொல்றாங்க
சத்தியம், ஆமா உண்மைதான் உண்மைதான் அப்படின்னு ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. பிறகு சொல்றாங்க, கடலில் இருந்து தேவதைகள் அத வெளிப்பட்டாங்க, அதுல இருந்து ரத்தினங்களை அப்படி தட்டு தட்டாக நிரப்பி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையும் சத்தியம் அப்படின்னு சொல்லி ஆமா அப்படின்னு ஏத்துக்கிறாங்க சாஸ்திரத்துல எல்லாம். இப்போது சமுத்திரத்துல இருந்து தேவதைகள் எப்படி வெளிப்படுவாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. சமுத்திரத்துல மனிதர்கள் தேவதைகளாக வசிக்கிறார்களா என்ன அப்படின்னு, இப்போ கடல்ல இருந்து தேவதைகளா மனுஷங்க தான் வர்றாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எதையுமே புரிஞ்சுக்கல. ஜென்ம ஜென்மாந்திரமாக பொய்யே படித்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அதனால் சொல்றாங்க, பொய்யான மாயா, உண்மையான மற்றும் பொய்யான உலகத்தின் இடையில எவ்வளவு வேறுபாடு இருக்குது, பொய் பேசி பேசியே ஒன்றும் இல்லாதவர்களாக ஆயிட்டாங்க, நீங்கள் எவ்வளவு யுக்தியுடன் சொல்லி புரிய வைக்கணும் அவங்களுக்கெல்லாம். பிறகு கோடியில் சிலருக்கு தான் புத்தியில் பதியுது இந்த ஞானம் பதியுது, இது மிகவும் சகஜமான ஞானம் மற்றும் சகஜமான யோகம்தான். தந்தை ஆசிரியர் சத்குருவை நினைவு செய்வதன் மூலம் அனைவரும் போதனையின் புத்தியில் வந்துவிடும். எல்லாருக்குமே இந்த ஞானம் இது அப்படி இதை பத்தி விளக்கி சொன்னாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும். தன்னை சோதித்தறிய வேண்டும், அப்பப்போ நம்ம சோதிச்சுக்கணும் நம்மளுக்கு புரியுதா என்னன்னு. நாம் அனைவருக்கும் பாபாவை நினைவு எவ்வளவு நேரம் செஞ்சோம் அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அல்லது வேறு பக்கம் நம்ம புத்தி போயிடுச்சா. உங்களுக்கு புத்திக்கு இப்போது ஞானம் அதாவது புரிதல் கிடைத்து விட்டது. எவ்வளவு இனிமையான விஷயங்களை பாபா நம்மளுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க, யுக்திகள் சொல்றாங்க. நீங்கள் யாராவது அமர்ந்து புரிய வைத்தால் உங்களுக்கு விரோதியாக மாட்டாங்க யாருமே. சிவபாபா தான் உங்களுடைய தந்தை ஆசிரியர், அப்புறம் சத்குருவாவும் இருக்கிறாரு, அவரை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு மட்டும் நம்ம யுக்திகளை உருவாக்கி அவங்களுக்கு புரிய வைக்கணும். குறிப்பாக பிரம்மாவின் சித்திரத்தை பார்த்து அநேகர் ஏதேனும் சொல்றாங்க, பிரம்மாவா இவரு யாரு, எல்லாரும் மத்த பாபா கும்பிடுறாங்கல்ல நிறைய பேர், அந்த மாதிரி நினைச்சிட்டு சாய்பாபா அந்த மாதிரி ஏதோ ஒரு இது போல நினைச்சுக்கிறாங்க. ஆனா சிவபாபின் சித்திரத்தை பார்த்தாங்கன்னா அது போல சொல்ல மாட்டாங்க, இவரோ ஆத்மாக்களாகிய தந்தை அப்படித்தானே இருக்கிறாரு. ஆக பாபாவை நினைவு செய்யுங்கள், இவரால் அநேகருக்கு நன்மை ஏற்படணும், கண்டிப்பா ஏற்படும். இவரை நினைவு செய்தால் பதீதத்திலிருந்து பாவனமாகி விட்டுறீங்க. இவர் அனைவரின் தந்தையாகவும் இருக்கிறாரு. ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. மற்ற சேர்க்கையை எல்லாம் விட்டு ஒரு சேர்க்கையில் இணைய வேண்டும். நம்ம மத்தவங்களுக்கு இப்படிதான் புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பாபாவை நினைவு செய்ய முடியலன்னா எப்படி பாவனமாவீங்க, அதாவது தூய்மையாவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வீட்டில் கூட நீங்கள் அதிக சேவை செய்ய முடியும், அநேக உற்றார் உறவினர்களோ உங்களுக்கு கிடைப்பாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி யுக்திகளை உருவாக்கணும், அநேகருக்கு நன்மை செய்ய முடியும் உங்களால. புகலிடமோ ஒன்றுதான், ஆகவே இங்கே ஏத்துக்கலையோ கடைசி நேரத்துல இந்த கடையை தவிர வேற எந்த கடையுமே இல்ல, அதனால எல்லாரும் இங்கதான் ஓடி வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. பாபா சொல்றாங்க, பாபா இன்னைக்கு வரம் கொடுக்கறாங்க, உண்மையான ராஜ ரிஷி ஆகுங்கள். எல்லையில்லாத வைராகிய உள்ளுணர்வு மூலம் அனைத்து பற்றிலிருந்தும் விடுபட்டு உண்மையான ராஜரிஷி ஆகுங்க. ராஜரிஷினாலே ஒரு புறம் ராஜ்யம் செய்யக்கூடியவங்க, மறுபுறம் எல்லையில்லாத வைராகியமுடைய ரிஷிகள். அந்த ரெண்டு குணமுமே அவங்க கிட்ட இருக்கும். ராஜ்யத்துல இருந்து எல்லாத்தையும் ராஜபோகங்கள் அனுபவிச்சாலும் அவங்க ரிஷி போல இருப்பாங்க. ஒருவேளை எங்கேயாவது தன் மீதோ மனிதர்கள் மீதோ பொருட்கள் மீதோ பற்று இருந்தா அவங்க ராஜரிஷி கிடையாது. அவங்களுடைய எண்ணத்துல கூட சிறிதளவு பற்று இருந்தா, ஒருத்தருடைய எண்ணத்துல என்ன என்ன தளவுல கூட சின்ன பற்று இருந்தா அவங்க ரெண்டு படகுல கால் வச்சவங்களாயிருவாங்க. இந்த பக்கம் இந்த படகுல ஒரு கால், அந்த படகுல ஒரு கால்,
அதுலயும் போக முடியாது, ம் இதுலயும் போக முடியாது. அப்ப ராஜரிஷி ஆகுங்க, அதுக்கு எல்லையில்லாத வைராகியம் உள்ளவரா ஆகுங்க. அதாவது என்ன வைராகியம்னா, ஒரு தந்தையை தவிர வேற யாருமே இல்லை அப்படின்ற பாடத்தை உறுதி பண்ணுங்க. பாபா ஸ்லோகன் சொன்னாங்க, கோபம் அக்னி, கோபம் வந்து அக்னி போன்றது, அது தன்னையும் எரித்து பிறரையும் எரித்து விடுகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஓம் சாந்தி. ஆம் சாந்தி சிஸ்டர், தேங்க்யூ ஓம் சாந்தி. சிஸ்டர், தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பாபா.